வணக்கம். நான் தான் உங்க விஜய் பவித்ரா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சோ அடுத்த ஹாஃப் அன் ஹவருக்கு இந்தியன் சினிமால நடந்துட்டு இருக்கிற நடக்க போற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ வாங்க ஷோக்குள்ள போலாம். ரீசன்ட் டைம்ஸ்ல தமிழ் சினிமால நிறைய பார்ட் 2 மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுல சில மூவிஸ் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகுது, அண்ட் சில மூவிஸ் வந்த இடமே தெரியாம போயிடுது. சோ இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல என்ன மாதிரி பார்ட் 2 மூவிஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் படம் உருவாகிட்டு இருக்கு, நம்ம ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ்ல பாக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷன்ல விஜய் அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஜாக்கி ஷ்ராஃப், விவேக், நயன்தாரா, கதிர், யோகி பாபு, இந்துஜா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்போ இந்த படத்தோட ரெண்டு சாங்ஸ் ஷூட் பண்ணி முடிச்சுட்டதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த விஷுவல்ஸ் ஏஆர் ரஹ்மான் பார்த்துட்டதா ஏஆர் ரஹ்மான் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் பேஸ் பிலிமா உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் தனுஷ். இந்தியன் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் ஹீரோவா இருக்கிற தனுஷ் தமிழ்ல அசுரன் படத்திலயும் துரை செந்தில்குமாரோட அன்டைட்டில் ப்ராஜெக்ட்லயும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா ராட்சசன் ஃபேம் ராம்குமார் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்கவும் கமிட் ஆகி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹிந்தியில ஆனந்த் எல்ராய் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படம் 2018ல ரிலீஸ் ஆன ஹிந்தி பிலிமான அந்தாதுனோட தமிழ் ரீமேக்ல நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இத பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். மிஸ்டர் லோக்கல் படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் ஹீரோ அண்ட் 3 அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ஸ் கைவசம் வச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த படங்களுக்கு அடுத்ததா ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் பேனர்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாவும், இந்த படத்தை அயோக்யா படத்தை டைரக்ட் பண்ணின வெங்கட் மோகன் டைரக்ட் பண்ண சான்சஸ் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இத பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஹேஷ்டாக் அனுஷ்கா. தமிழ் தெலுங்குன்னு பைலிங்குவலா உருவான பாகுமதி படத்துக்கு அப்புறமா அனுஷ்கா பாடி வெயிட் எல்லாம் குறைச்சு தமிழ் தெலுங்குன்னு பைலிங்குவலா உருவாகிட்டு இருக்கிற சைலன்ஸ் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல மாதவன், அஞ்சலி, ஷாலினி பாண்டே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா ஸ்பானிஷ் பிலிம் ஜூலியா சைல அனுஷ்கா நடிக்க போறதாவும், இந்த படமும் தமிழ் தெலுங்குன்னு பைலிங்குவலா உருவாக போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஜூலியாஸ் ஐ ரீமேக்ல அனுஷ்கா நடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம். ஹேஷ்டாக் த்ருவ் விக்ரம். ஆக்டர் விக்ரமோட சன் த்ருவ் விக்ரம் தெலுங்கு படம் அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக்கா உருவாகிட்டு இருக்கிற ஆதித்ய வர்மா படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துல பனிதா சந்து, பிரியா ஆனந்த் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா த்ருவ் விக்ரம் ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல நடிக்க போறதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. பட் இப்ப அந்த நியூஸ த்ருவ் விக்ரம் சைட்ல இருந்து மறுத்திருக்காங்க. த்ருவ் விக்ரமோட செகண்ட் பிலிம இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலன்னு கூடிய சீக்கிரம் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்பெல்லாம் செலிபிரிட்டி சோஷியல் மீடியால அவங்க கோஸ்டார் மூவிஸ்க்கு விஷ் பண்றாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம அப்பப்ப சண்டையும் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டும் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன மாதிரி சோஷியல் மீடியால வைரலான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் யுவன் சங்கர் ராஜா. தமிழ் சினிமாவோட லீடிங் மியூசிக் டைரக்டரா இருக்கிற யுவன் சங்கர் ராஜா நிறைய படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. டைரக்டர் வெங்கட் பிரபுவோட எல்லா படங்களுக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பட் வெங்கட் பிரபு இப்போ டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்கிற பார்ட்டி படத்துக்கு மட்டும் பிரேம்ஜி அமரன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. சோ இதனால வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல சிம்பு மெயின் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிற மாநாடு படத்துக்கு யார் மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்கன்னு ஒரே டவுட்டா இருந்தது. இப்போ வெங்கட் பிரபு மாநாடு படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. ஹேஷ்டாக் சந்தானம். தில்லுக்கு துட்டு 2 படத்தோட பெரிய ஹிட்டுக்கு அப்புறமா சந்தானம் ஜான்சன் டைரக்ஷன்ல A1 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம டெபியூட்டன் விஜய் ஆனந்த் டைரக்ஷன்ல டக்கால்ட்டி படத்திலயும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காரு, அண்ட் ரித்திகா சென் ஃபீமேல் லீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹேஷ்டாக் ஹரிஷ் கல்யாண். இஸ்பேட் ராஜாவும் இதே ராணியும் படத்துக்கு அப்புறமா ஹரிஷ் கல்யாண் தனுசு ராசி நேயர்களே, தாராள ராஜா மாதிரியான படங்கள்ல கைவசம் வச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா பியார் பிரேமா காதல் படத்தை டைரக்ட் பண்ணின எலன் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த படமும் ஒரு மாடர்ன் லவ் ஸ்டோரியா இருக்கும்னு இந்த படம் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் அமலாபால். ராட்சசன் படத்துக்கு அப்புறமா அமலாபால் டெபியூட்டன் வினோத் டைரக்ஷன்ல அதோ அந்த பறவை போல, ரத்தினகுமார் டைரக்ஷன்ல ஆடை, அனு பன்னிக்கர் டைரக்ஷன்ல கடாவர்னு பல படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காங்க. இதுல அதோ அந்த பறவை போல படம் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டதாவும், செஞ்சுரி இன்டர்நேஷனல் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் வாங்கியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா.
டெபியூட் இன் கார்த்திக் வேணுகோபால் டைரக்ஷன்ல ரியோ ராஜ், ஷிரன் கான்ச்வாலா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. அண்ட் இந்த படத்துக்கு ஷபீர் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன்.